பேக் டு சவுத் ஸ்ட்ரீம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுல்லு இ பைக், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெங்களூர், மும்பை, புனே, டெல்லி, புவனேஸ்வர் இந்த மாதிரி சிட்டிஸில் எல்லாமே வந்து இந்த இ பைக் அப்படின்றது வந்து இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சென்னையிலலாம் இன்னும் வந்து வரல. ஸோ கூடிய விரைவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2018 பார்த்தீங்க அப்படின்னா, யுல்லு இ சைக்கிள் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்ச நாள் போச்சு. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பைக் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் போகும். ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக பேட்டரி சார்ஜில் இருந்துன்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்ட முடியும். ஸோ பர் மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 ருபி அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து அந்த சார்ஜ் அப்படின்றத ஏறிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா, அங்கே நம்ம வந்து பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்து ரிசியூம் பண்ணியாச்சுன்னா, ஸோ நம்ம அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம அந்த இ பைக்கை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குட்டியான ஒரு ஆப்பு, அதை வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பைக் அப்படின்றது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ நம்ம அங்கே போய் பிக் பண்ணிட்டு, அது வந்து யுல்லு ஜூன் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே பிக் பண்ணிட்டு அங்கே தான் நம்ம ட்ராப் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பைக் வந்து அதிகமாக வந்து இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைக்கை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த விஐபி படம் தான் வந்து ஞாபகம் வரும். தனுஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிளை தான் ஓட்டிகிட்டு இருப்பாரு. ஸோ நிஜமாக அந்த ஒரு கான்செப்ட் தான் நமக்கு டக்குன்னு மைண்டில் வரும் இந்த சைக்கிளை பார்க்கும்போது. ஸோ இப்போ புது டிசைன் கூட இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா. அந்த ரெண்டையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம், புதுசு பழசு எப்படி இருக்கோம்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறோம். Thank you. Bye-bye.